வணக்கம் பிக்சர்ஸ் மக்களே, எங்க இருக்கோன்னு பாத்தீங்கன்னா ஆசிஃப் பிரியாணியோட கிராண்ட் ஓபனிங் மன்னார்குடியில நம்மள வந்து இன்வைட் பண்ணிருந்தாங்க. அதுக்குதான் வந்திருக்கோம். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் ரோடு. தஞ்சாவூர் ரோட்ல தமிழ்நாடு ஹாஸ்பிட்டலுக்கு ப்ரீவியஸ் பில்டிங், மொதல் பில்டிங் தான் ஆசிஃப் பிரியாணி. நீங்க ரைட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா நல்ல பிரம்மாண்டமா வந்து பெரிய பில்டிங்காவே இருக்கும் ஆசிஃப் அப்படின்னு போட்டு. ஸோ உள்ள போகலாம், சாப்பிட்டு பார்க்கலாம். ஆசிஃப் தான் வந்து கீழே வேர்ல்ட் பெஸ்ட் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. நான் நிறைய வாட்டி வந்து ஆசிஃப்ல சாப்பிட்டுருக்கேன். இன்னைக்கு நம்ம ஊர்லேயே வந்து ஆசிஃப் இருக்குது, ஜாலி தான். இன்னும் அடிக்கடி வந்து ஆசிஃப் பிரியாணி சாப்பிடலாம். உள்ள போயிட்டு சாப்பிடுவோம், சாப்பிட்டு எப்படி இருக்கு பிரியாணி அப்படிங்கிறத சொல்லுவோம். உள்ள போய் இந்த ஆம்பியன்ஸ்லாம் பார்க்கலாம். நான் ஓப்பனிங் ஃபங்க்ஷன் வந்து எடுத்து வந்து இன்ஸ்டாகிராமில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்கள் வந்து ஓப்பனிங் ஃபங்க்ஷன் வந்து பாருங்கள். உள்ள போயிட்டு ஆம்பியன்ஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே எப்படி இருக்குது அப்படின்னு பிரியாணியை சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லலாம். ஓப்பனிங் ஆஃபராக மார்ச் 2nd, 3rd, 4th மூணு நாளும் சிக்கன் பிரியாணி வந்து பார்சல் வாங்கினீங்க அப்படின்னா ரெண்டு பிரியாணிக்கு ஒரு பிரியாணி வந்து ஃப்ரீ கொடுப்பாங்க. இது வந்து ஆஃபர் போயிட்டுருக்கு. வந்து கேட்கும் போது ஆஃபரை மிஸ் பண்ணிடாமல் கேட்டு வந்து வாங்குங்க. ஓகே, ஆசிஃப் பிரியாணி என்ட்ரன்ஸு. இப்போ தான் இங்கே வந்து இந்த லைட்டிங்லாம் பண்ணி எல்லாமே வந்து பண்ணாங்க. இது வந்து ஃப்ரண்ட் ஏரியா, ரிசப்ஷன் ஏரியா. இங்கே வந்து சோஃபா இருக்கும், பில் பண்ணிட்டு வந்து வெயிட் பண்ணலாம். இன்றைக்கி ஓப்பனிங்கிறதுனால செம ஃபுல்லு, உள்ள நல்லா க்ரௌடாக இருக்குது. நமக்குன்னு ஒரு லொக்கேஷனை பிடிச்சி உட்காந்து பிரியாணி சாப்பிடணும். ஓகே, உள்ள ஆம்பியன்ஸ்லாம் வந்து வேற லெவல். நம்ம ஆசிஃப் வந்து முன்னாடியே வந்து போயிருப்போம், நிறைய ஆசிஃப் பிரியாணி வந்து போயிருப்போம், பார்த்துருப்போம். அதோட பேட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து சிம்லராக இருக்கும், சூப்பராக இருக்கும் உள்ள ஆம்பியன்ஸ். அதேமாரி வந்து வார்ம் லைட்டிங்லாம் சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு லொக்கேஷனை பிடிச்சி உட்காந்து பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ரெண்டு நாளைக்கு வந்து டைன் கிடையாதான், ஏன்னா ஓவர் ரஷ்ஷாக இருக்கிறதுனால டேக்அவே மட்டும்தானா. நமக்கும் வந்து பிரியாணி டேக்அவேக்காக ஆர்டர் பண்ணியிருக்கேன். வெளியில் கொண்டு போய் வச்சு நம்ம பிரியாணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத டேஸ்ட் பண்ணி ரிவ்யூ போட்டுருவோம். பார்சலை வீட்டுக்கே வாங்கிட்டு வந்தாச்சு. என்னென்ன கொடுத்துருக்காங்க? சைட் டிஷ் கொடுத்துருக்காங்க, ஆனியன் ரைத்தா கொடுத்துருக்காங்க, பிரெட் அல்வா கொடுத்துருக்காங்க. ஆசிஃபோட ஃபேமஸே வந்து பிரெட் அல்வா தான், மட்டன் பிரியாணி. அங்கே வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு டைன் கிடையாது, ஃபுல்லாக வந்து கூட்டம் ரஷ்ஷாக இருக்கிறதுனால வெளில இருக்கவங்களை கவனிக்க முடியாதுன்னு வெறும் டேக்அவே மட்டும்தான். அதனால் இன்றைக்கி வந்து டேக்அவே பண்ணியாச்சு. ஒரு நாளைக்கு நம்ம போய் டைன் பண்ணியே வந்து வீடியோ போடுவோம். பாஸ்மதி ரைஸ் ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம ரிவ்யூ பண்ணி, ஃபுட் ரிவ்யூ. இது வந்து ஆக்சுவலாக மட்டன் பிரியாணி, அப்படியே கவுத்துட்டு உடச்சு விட்டு சாப்பிட வேண்டியதான். அதனால தான் வாழை எல்லாம் வெட்டி போட்டுக்கிட்டோம். சிக்கன் பிரியாணிக்கு தாங்க ஆஃபர் இருக்குது. ரெண்டு பிரியாணி வந்து பார்சல் வாங்கினோம் அப்படின்னா ஒரு பிரியாணி வந்து ஃப்ரீ. அது வந்து மார்ச் 2nd, 3rd, 4th வந்து ஆஃபர் இருக்குது. தயிர் நல்லா கெட்டி தயிராக ஊற்றி பண்ணியிருக்காங்க. இது தாளிச்சா கத்திரிக்காய் போட்டு பண்ணுவாங்கள்ல, மேலே மிதக்கிற எண்ணெய் போடுங்களேன், வேறு லெவலாக இருக்குது. தாளிச்சா எடுத்து வச்சுக்குவோம். நம்ம ஃபேவரெட்டு பிரெட் அல்வா. ஆசிஃப்னாலே உங்களுக்கு வந்து பிரெட் அல்வா தான். நான் எங்கே ஆசிஃபுக்கு போனாலும் பிரெட் அல்வா வந்து தனியாக தனியாக வாங்கி வாங்கி சாப்பிடுவேன். அல்டிமேட்டாக இருக்கும் பிரியாணி வந்து முடிச்சுட்டு சாப்பிடணும்னு வச்சுங்க, இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும். பாசுமதி ரைஸ் பிரியாணி வந்து பாசுமதி ரைஸ் பிரியாணி தான், சூப்பர் டேஸ்ட்டு. ஆக்சுவலாக இந்த ஆசிஃபோட கான்ஸ்டன்ட் டேஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும் மட்டன் பிரியாணிக்கெலாம். நீங்கள் வந்து சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா எந்த பிரான்ச்சில் நீங்கள் போய் சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் அந்த டேஸ்ட் வந்து பக்காவாக இருக்கும். நான் தஞ்சாவூரில் இருந்தப்போ ஆசிஃபில் வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி போய் பிரியாணி சாப்பிட்றது ரெகுலர். ஸோ ஃபுட் ரிவ்யூக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து நம்மளுடைய இந்த பிரியாணி வீடியோஸ் இதெல்லாம் வந்து பார்க்காம இருந்திருப்பீங்க. அல்டிமேட்டாக இருக்குது பிரியாணி. யாரெல்லாம் நீங்கள் போயிட்டு ஆசிஃபில் இன்றைக்கி வந்து பிரியாணி ட்ரை பண்ணியிருக்கீங்க மன்னார்குடியிலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ கீழே வந்து கமெண்ட்ஸ் வந்து போடுங்க. டேஸ்ட் வந்து செம டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு நாளைக்கு நம்ம உள்ளே உட்காந்து டைன்லேயே இன்னும் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஓவரால் ரிவ்யூ வந்து பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி வந்து மன்னார்குடி ஓப்பனிங்கோட ஸ்பெஷல் இனாக்ரேஷன் வீடியோ வந்து நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் ஆசிஃப் பிரியாணியோட அஃபிஷியல் பேஜ் கூட கொலாப் பண்ணியே வந்து போட்டிருக்கோம். அது வந்து நீங்கள் பாருங்கள், ஏ டு இசட் அந்த ஃபங்க்ஷன் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத வித்தின் அ மினிட் குள்ளராக உங்களுக்கு வந்து பார்க்குற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பிரியாணி வந்து சூப்பராக இருக்குது. யாரும் வந்து ஆஃபரில் பிரியாணி வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்காக கடைசியில் ஒரு வாய் வித் எக் மட்டன் எல்லாமே. ஸ்டே டியூன் வித் பிக் ஷார்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர், சியர்ஸ், பை.